ஒரு சில சிலுக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்துகிட்டு கிறிஸ்கோ மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 200 அடி 250 அடி ஆழமான பகுதியில் மட்டும்தான் இந்த மீன் கிடைக்கும். இது வந்துகிட்டு தோல் ரொம்ப ரப்பா இருக்கு, ஆனா மீன் வந்துகிட்டு ரொம்ப மெல்லிசா நைஸா இருக்கு. இதே விலமீன் உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை, விலமீன் பார்த்துருப்பீங்க. இது வந்துகிட்டு விலமீன்ல மூணா கிரகம், இந்த கண்ணி விலமீன் சொல்லுவாங்க. எப்போதுமே பார்த்தவர்கள் உள்ளது, உயிரோட இருக்குது. நீங்க நல்லா பாருங்க, வாய் வாய் பழக்குது பாருங்க. ஆமா பழக்குதா? ஆமா, இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு பேர் குருவலின்னு சொல்லுவாங்க. ஆமா, இது வந்துகிட்டு சேமியா பாறை. நீங்க பாயாசத்துல சேமியா பாத்திருக்கீங்க, நாங்க மீன்லயே உங்களுக்கு சேமியாவை காட்டுறோம். இதான் சேமியா பாறை, நல்லா பாத்துங்க. இது ஆழ்கடல்ல வர்றதுதான். இதுதான் மஞ்சக்கீழி. இந்த மீன் வந்துகிட்டு பொதுவா இங்க இருந்து எடுக்கிறது 40 ரூபா 50 ரூபா ரேட்ல எடுப்பானுங்க. இதான் வந்துகிட்டு நீங்க ஹோட்டல்ல முழுக்க முழுக்க சாப்பிடுற மீன். இது ரொம்ப ரப்பா இருக்கு, கடல்ல பாறைகளோட திரிஞ்சு அதில் உள்ள இறையில சாப்பிட்றதுனால இது வந்துட்டு பச்சை வடை அடிக்கும். இது நிறைய ஹோட்டல்கள் இதுதான் உங்களுக்கு உணவாகவே கொடுத்தாங்க. இது வந்துக்கிட்டே மீன்களை பிடிச்சா ஸ்டோரு, அதாவது ஐஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த ஐஸ் பெட்டி ஐஸ் ஸ்டோர் பண்ணுவோம். இதில் இருக்கிற மீன் தான் இன்றைக்கி நாங்கள் பிடிச்சிருக்கிற ஃபிஷிங் மீன்கள். நல்லா பாருங்க, எல்லா விதமான மீன், எல்லா விதமான பாறைகளும் ஐஸ் பண்ணிருக்கோம். இந்த பாறை வந்துக்கிட்டு சுக்காம்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக வந்துக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் லேட்டாக வீடியோ போடுறோம், பட் இதை பற்றி தெளிவாக சொல்கிறோம். இந்த மீன் வந்துக்கிட்டு இதுவும் பாறை தான், இது பொட்டு புள்ளி பாறை அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பார்த்துக்குங்க. இந்த மீன் நிறையா பார்க்குறீங்களா இல்லையாண்டில் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து அதிகமான வீடியோ போடுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு நல்லது. வந்துகிட்டு மாவுலா, இதுக்கான வீடியோவும் நாங்கள் தொடர்ச்சியாக போடுவோம். இப்போ வந்துக்கிட்டு நாங்கள் ஃபிஷிங் பார்த்துட்டு இப்போ தான் கரையை போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து 2 நாள் ஆச்சு, அதனால வந்துக்கிட்டு தொடர்ச்சியாக வீடியோ எடுக்க முடியல. பட் நாங்கள் இதுக்கு அப்புறம் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். நல்லா பார்த்துங்க, இதில் இருக்கிற மீன் மட்டுமே 1000 கிலோ இருக்கு. நல்லா பார்த்துக்குங்க, 1000 கிலோ மீன் நாங்கள் அது மட்டும் பிசிங் பண்ணியிருக்கோம். பெரிய மீன் வீடு பாக்ஸில் இருக்கு பாருங்க, பாக்ஸில் இருக்க மீன் எல்லாமே நல்லா இருக்காரு. அது கனவா நல்லா பார்த்துருந்தேன், ஓட்டு கனவா. எந்த அளவுக்கு பிசிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்க, 3 பாக்ஸ் ஓட்டு கனவா கொடுத்துருக்கோம். 95 கிலோ இருக்கு. இதுக்குள்ள பொடி டீப்பு நாங்கள் அங்கே காட்டின மாதிரியே காட்டியிருக்கோம் பாருங்க. இதுக்குள்ளாம் பொடி டீப்பு, இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதுக்குள்ளாமே வந்துக்கிட்டு டீப்பு தான். இது வந்துக்கிட்டு முண்டைக்கண்ணி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முண்டைக்கண்ணி மீன் எங்களால் 3 பாக்ஸாக பிடிக்க முடிஞ்சு. இதெல்லாம் ஏறுச்சுன்னா 4000 கிலோ 5000 கிலோன்னு மொத்தமாக ஏறும். பட் எங்களுக்கு அது கிடைக்கல இன்னைக்கு. விலமீன்
மூணு பாக்ஸ் கொடுத்துருக்கோம், பட் பாக்ஸ்களுக்குள்ள மாட்டிக்கிட்டனால நாங்கள் உங்களுக்கு காட்ட முடியல. இது வந்துகிட்டு பார் முட்டான் நல்லா பார்த்துங்க, பார் முட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிகமா ஹோட்டல்ல பயன்படுத்துற மீன் சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் ரஃப்பான மீன், வேற எதுவும் சொல்ல முடியல. பட் வந்துகிட்டு நிறைய கமெண்ட் வருது, அப்படி கண்ணு பாத்தீங்களா, அது மாவுலா இது கண்ணு மாவுலான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கான வித்தியாசம், இந்த கண்ணு பெருசா இருக்கு, அதுக்கு கண்ணு சிறுசா இருக்கும். உங்களுக்கு ஒரு டெமோ காட்டிருப்பாங்க. இதுல வரி வரியா பாம்பு திறந்த மாதிரி வரி வரியா கோடுகள் இருக்கு. இது பெரிய மீன்னால கண்ணு பெருசா தெரியுது, சின்ன மீன்லயே எப்படி கண்ணு பெருசா இருக்கும் பாருங்க. இதுல அந்த கோடுகள் எதுவுமே இல்லை, வெள்ளையா இருக்கு. இது கருப்பா வெள்ளையா கோடு கூட இருக்கு. இந்த மீன் டிஃப்ரெண்ட். இந்த மீன் வந்துகிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது அதோட வந்துகிட்டு டேஸ்ட் கம்மியா தான் இருக்கு. நிறைய பேர் இதை மாவுலா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, ஆனா இதான் ஒரிஜினல் மாவுலா. வாங்கி சாப்பிடுறதுல நல்லா இந்த மாதிரி கோடு உள்ள மீனை வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாவுலால இந்த கோடு உள்ளது, இந்த கருப்பு வால் அப்படிங்கிறது தான் டேஸ்டா இருக்கு. இதுதான் வந்துகிட்ட நாங்க பிசிங் கட்டி இருக்கிறோம். இப்போ மேல காட்டின மீன்ல கீழே இருக்கிற மீன்க எல்லாத்தையுமே சேர்த்து இன்னைக்கு நாங்க பிசிங் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா 4 லட்ச ரூபாய்க்கு ஓடு. இன்னைக்கு நாங்க வந்துட்டு போட்ட கடலுக்கு வரையில நாங்க செலவு பண்ண காசு 1.75 1.75 செலவு பண்ணி வந்திருக்கோம். 10 பேர் கடலுக்கு வந்திருக்கோம். இதுல ஓனரு எவ்வளவு எடுத்துக்கிட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரு அப்படின்னு தெரியாது. மேக்சிமம் எங்களுக்கு ஒரு 8 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கடையை போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் கடலுக்கு வந்து மேக்சிமம் 38 மணி நேரம் ஆச்சு. இன்னும் நாங்கள் கடையை போகணும் அப்படின்னா 3 மணி நேரம் ஓடணும். 30 கிலோமீட்டர் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்க, லைக்குகளை அள்ளி கொடுங்க. எங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நீங்க லைக்குகளை கொடுங்க. உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் மீனுக்கானதை பத்தி நாங்க சொல்லி, எந்தெந்த மீன்ல மருத்துவ குணம் இருக்கு, எந்தெந்த மீன்ல மருத்துவ குணம் இல்லை, அதையும் பத்தி நாங்க சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம்.